Satsangatve nisangatvam nisangatve nirmohatvam nirmohatve nichalatatvam nichalatatve jivamuktihi punarapi jananam punarapi marana punarapi janani jatare shayanam ಇಹ ಸಂಸಾರೇ ಬಹು ದುಸ್ತಾರೇ ಕೃಪಯ ಪಾರೇ ಬಾಕಿ ಮುರಾರೇ. ದೇವಿ ಭಾಗವತದ ಎರಡನೇ ಸ್ಕಂದದ ಇಪ್ಪ ಮೂರಾವದು ಅಧ್ಯಾಯಂ. ಇಂತ ಅಧ್ಯಾಯತ್ತಿಲ ಅಂತ ಸೂತ ಪೌರಾಣಿಕರ್ ಅವರ ಇಂತ ಕಥೆ ಸುಂದ್ರ ಇಲ್ಲಯಾ ಅವತ್ತ ಬಾಕಿ ಋಷಿಗಳ ಸಲ ವಿಷಯಗಳ ಕೇಳ அவெல்லாம் வந்து தர்மசாஸ்திர சம்பந்தமா கேட்கக்கூடிய விஷயங்கள். அதாவது இப்ப இந்த கதையில நம்ம பாக்குற விஷயங்கள்லாம் எப்படி நடக்கிறது, அந்த விஷயங்கள்லாம் லோகத்துக்கு வந்து சம்பந்தம் இல்லாத லோகத்துல நம்ம பார்க்காத விஷயங்களா இருக்கே அப்படின்னு புராணங்கள்ல, அதாவது சாகசஞ்ச திருஷ்டஞ்ச மகதாம் அப்படின்னு பெரியவாழ்கிட்ட வந்து என்ன ஆகும்னா, இந்த மாதிரி சில அபூர்வமான, அதாவது வெளியில நம்ம ரொம்ப கேத்துக்காத இல்ல அக்செப்ட் பண்ணிக்காத சில விஷயங்கள்லாம் காணப்படுறது அப்படிங்கறது, அது அதனுடைய ஸ்பெஷாலிட்டியை காமிக்கிறதுக்காக வந்த விஷயம் மாதிரி. அது எந்த இடத்துல எது எப்படி போன வாட்டியா பராசரர் சொன்னார், என்னுடைய பிஹேவியருக்கான காரணம் ஏதோ தெய்வ சங்கல்பம், தெய்வ நியோகத்தா அப்படின்னார். அது தெய்வ நியோகத்தினால ஏற்பட்டதே ஒழிய ஏதோ சாதாரண மனுஷ புத்தியினால ஏற்பட்டது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு. அந்த மாதிரி சில விஷயங்களுக்கு வந்து எதுல எங்க எது எப்படி கிடைக்கணுங்கிற நிர்பந்தம் இல்ல, பகவான் எந்த இடத்துல வேணா எப்ப வேணா எப்படி வேணா ஆவிர்பாவம் ஆவான் அப்படின்னு காமிக்கிறதுக்காக. அதோட இந்த சாபங்கள்லாம் இருக்கு பாருங்க, எங்கேயோ ஒரு புராணத்துல ஒரு சாபம் சொல்லியிருப்பார், ஆனா அந்த சாபத்தை இன்னொரு வேற புராணத்துல கரெக்டா அந்த சாபம் வந்து என்ன ஆகும்னாக்க அதுக்கான சாப விமோசனம் கிடைக்கும். உதாரணத்துக்கு நாரதருக்கும் பருவத ரிஷிக்கும் சாபம் கிடைக்கிறது, அந்த சாப விமோசனம் ராமாயணத்துல அவர்கள் வந்து ஆஞ்சநேயரா அந்த மாதிரி அந்த இதுல பிறக்கிற மாதிரி வானவங்களா பிறக்கிற மாதிரி என்ன எடுத்து அந்த சாப விமோசனம் அங்க இருக்கு. அதனால இந்த கதைகள் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு சம்பந்தம் இல்லாதது, தனித்தனியா ஏதோ இருக்கிறதுங்கிறது இல்ல, எங்கேயோ நடந்தது, ஏதோ ஒரு யுகத்துல நடந்தது, வேற ஏதோ ஒரு யுகத்துல சாப விமோசனம், அது வேற ஒரு புராணத்துல வேற ஒரு கதையில, எல்லாமே ஒன்னோட ஒண்ணு சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால எது ஒண்ணுமே சம்பந்தப்படாதது இல்ல, ஒன்னோட ஒண்ணு தனித்தனியா நடக்கிறது இல்ல, சகலமும் எல்லாம் உன்னோட ஒண்ணு சம்பந்தப்பட்டதுதான் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு பகவானுடைய அனுகிரகம் இங்கதான் இப்பதான் இப்படிதான் இருக்கிறது இல்ல, எப்படி வேணாலும் இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை காட்டுறதுக்காக அதுக்காகவும், அதோட மட்டும் இல்ல, இது வந்து தாமதபர்ணி மகாத்மியம்னு ஒரு கிரந்தம், ஒரு 64 அத்தியாயத்துல எழுதப்பட்ட ஒரு கிரந்தம் தாமதபர்ணியினுடைய ஒரு பெருமையை சொல்றது. அந்த தாமிரபரணியை பத்தி பேசும்போது போன வருஷம் தான் நடந்தது தாமிரபரணி, அதாவது அந்த இது நடந்தது பாருங்க, அந்த ஃபெஸ்டிவல் வருஷம் முழுக்க. சோ அந்த தாமிரபரணியை பத்தி சொல்லும்போது கும்பமேளா மாதிரி தாமிரபரணி மேளா, அந்த தாமிரபரணியை பத்தி சொல்லும்போது அதனுடைய கரையில இருக்கிற விசேஷம் என்னன்னா, ஒரு பசுவோட குழம்படி கூட அந்த இடத்துல புண்ணியக்ஷேத்திரமா இல்லாம இல்ல அப்படிங்கிற மாதிரி. அதுல ஒரு இடத்துல என்ன, அந்த கதையில ஒரு இடத்துல வந்து என்னன்னாக்க, காவிய மாதான்னு பேரு, அதாவது என்ன ஆகும்னாக்க சுக்ராச்சாரியருடைய அம்மா, அவ வந்து என்ன பண்றாங்க, அசுரால்லாம் அவள்கிட்ட அடைக்கலம் கேட்டுக்கிறா, அசுரால் அடைக்கலம் கேட்டதுனால அவ அசுரால கொடுத்துடுறா, ஆனா அசுரால தேவால காப்பாத்த வேண்டியிருக்கு, அசுரால சமாதானம் பண்ண வேண்டியிருக்கு, இவ அடைக்கலம் கொடுத்துறதுனால அசுரால வெளில விட மாட்டேங்கிறா. அப்ப என்ன பண்றாங்க, விஷ்ணு சக்கரம் வந்து அந்த காவிய மாதாவோட இத அவளை வந்து சமாதானம் பண்ணிடுறது, கழுத்து அறுத்துறது, அதுக்கப்புறம் வெளில வர அவளை சுமார் ஆயிடுறது. அப்ப அந்த இடத்துல என்ன ஒண்ணு, விஷ்ணு சக்கரமாவே ஆனா கூட அது தேவ காரியமே ஆனா கூட சாஸ்திர சம்மதம் இல்லைன்னாக்க தடுக்கப்பட்டதா இருந்ததுனாக்க அது வந்து தோஷம்தான். அதனால என்ன ஆகும், ஸ்ரீக சிங்கிற தோஷம் சுதர்சன சக்கரத்துக்கே வந்துருத்தோம். அதனால என்ன எடுத்த அந்த சுதர்சன சக்கரம் என்ன பண்றது, அது ஒரு வருஷ காலம் விஷ்ணுவை விட்டு பிரிஞ்சிருக்கணும்னு அவர் தபஸ் பண்றாருன்னு அந்த தாமிரபரணி கரையில அந்த சுதர்சன சக்கரம் தபஸ் பண்ணி அப்புறம் விஷ்ணுகிட்ட போய் சேர்றதாக இருக்கு. அந்த இடத்துல சொல்ற வார்த்தை என்னன்னா, ஒரு நல்ல காரியத்துக்காக, அதாவது ஒரு சின்ன வயலேஷன் ஏதாவது நம்ம பண்ணினா கூட அந்த வயலேஷன்ங்கிறது வயலேஷன் தான், அந்த வயலேஷனுக்கு வந்து என்ன பண்ணணும், அட்டோன் பண்ணிதான் தீரணும். அந்த வயலேஷன் நல்ல காரியத்துக்காக இருந்தாலும்
அந்த அட்டோன் பண்ணிதான் தீரணும். ஆனா என்ன பண்ணணும்னா அந்த அட்டோன்மெண்ட்டையும் தேவகாரியமா பயன்படுத்திப்பா. அதாவது எப்படி அந்த வயலேஷன்ங்கிறது லா மேக்கர் கெனாட் பி லா பிரேக்கர் அப்படிங்கிற மாதிரி, எப்படி எப்பேற்பட்ட பொசிஷன்ல இருக்கிறவா கூட வயலேட் பண்ணக்கூடாது, அவ வயலேட் பண்ணினாலும் அந்த வயலேஷன் என்ன பண்ணணும், அதுக்கான பனிஷ்மெண்ட் அவளும் அனுபவிச்சுதான் தீரணும், அவளும் அதை எஸ்கேப் பண்ண முடியாது அப்படிங்கறதாகவும், ஆனா அந்த பனிஷ்மெண்ட் அனுபவிக்கணுங்கிறது அது கூட எப்படி லோக சங்கிரகத்துக்காக, அது கூட எப்படி லோக கல்யாணத்துக்காக அமையும், பகவான் அதையும் எப்படி லோக கல்யாணத்துக்காக உபயோகப்படுத்திக்கிறான் அப்படிங்கறது தான் இந்த புராணங்கள்லாம் காட்டுறது. இப்ப இந்த இடத்துல சூத்த புராணிகள் அவர்கிட்ட வந்து என்ன பண்றா, அந்த கதை கேட்கிற சௌராஜ் ரிஷிகள் என்ன பண்ணணும், ஒரு சந்தேகம் கேட்கிறா. அதாவது சந்தனு எப்படி சத்தியவதியை கல்யாணம் பண்ணிட்டான், சந்ததுக்கும் சத்தியவதிக்கும் எப்படி இது வந்தது, அவ ரெண்டு பேருக்குள்ள வந்து எப்படி விவாக சம்பந்தம் எப்படி ஏற்படுறது அப்படிங்கறதாக அவளுக்கு ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தை வந்து அந்த சந்தேகத்தை கூட ஏன் பீஷ்மர் வந்து பக்கத்துல உட்காரல, அதாவது விசித்திர வீதி அந்த சித்ராங்கதன் விசித்திர வீரியன் அப்படிங்கிற தன்னுடைய தம்பி ரெண்டு பேரையும் அவர் பக்கத்துல உட்கார வச்சாருன்னு இருக்கு, ஏன் அவர் உட்கார்ந்துருக்க வேண்டியதுன்னு அவர் ஏன் உட்காரல, சத்தியவதி ஏன் அவரை உட்கார வைக்கல அப்படிங்கறதான சந்தேகம் அவளுக்கு வருது. அந்த சந்தேகத்தை அவள்லாம் சூத்த புராணிகள்ட்ட கேக்குறா. அந்த கேக்குற கட்டத்துல இந்த இடம் மூணாவது இடம் ஆரம்பிக்கிறது, இந்த மூணாவது சர்க்கம் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறது. அவ சந்தேகம் கொஞ்சம் நிறைய சந்தேகமா இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 14 ஸ்லோகத்துக்கு அவ என்ன பண்றா, இந்த சந்தேகத்தை கேக்குறா. ரிஷிகள்லாம் கேக்குறா, உற்பத்தி சுத்வயா புரோக்தா வியாசசி அமித தேஜசா, வியாசர் எப்படி உண்டானார், வியாசருடைய சம்பவம் எப்படிங்கறது சொல்லப்பட்டது. சத்தியவத்தியாகதா சூத்த வித்தரேன துவயானகா, சத்தியவதியாக சத்தியவதிக்கு இருந்து இந்த சத்தியவதியினுடைய உற்பத்தியும் உங்களால சொல்லப்பட்டது. ததா ஏகஸ்து சந்தேகா சித்தே அஸ்மாகம் து சம்ஸ்கிருதா, அப்படியே இன்னும் ஒரு சந்தேகம் எங்க மனசுல இருக்கு. நான் நிவர்த்ததே தர்மக்கிய கதிதேன துவயானகா துவயானக, சூத புராணிக்கிறேன் நீங்க சொன்ன கதையினால அந்த சந்தேகம் இன்னும் எங்க மனசுல இருந்து போல. மாதா வியாசசி யா புரோக்தா நாம்னா சத்தியவதி சுபா, வியாசருடைய அம்மாவான சத்தியவதி, சாகதம் திருபதி பிராப்தா சந்தனம் தர்மவித்தமும், அவ ராஜா என்ன இவன் வந்து நிஷாத குலத்துல பிறந்தவ, அதாவது மீனவ பெண்ணா இருக்கா, அவ சாகதம் சந்தனம் பிராப்தா, சந்தனம் அவளை எப்படி கல்யாணம் பண்ணிருந்தான், நிஷாத புத்திரி ச கதம் திருபதி கிருத்தவான் திருபதி ஸ்வயம் கிருத்தவான் திருபதி ஸ்வயம், அவளை எப்படி ராஜா வரிச்சா, வரிக்க வேண்டிய சூழ்நிலை எப்படி ஏற்பட்டது, சாதாரணமா அவளை அவன் பாக்குறதுக்கான சான்ஸே இருந்திருக்காது, சோ அவளை வரிக்க வேண்டிய சூழ்நிலை அவனுக்கு எப்படி ஏற்பட்டது. தர்மிஷ்ட பௌரவோ ராஜா, அவன் வந்து குருகுலத்துல வந்தவன், பௌரவன் பேரு, குரு வம்சத்துல வந்த ராஜா, குலகீனாம் அசம்பிரதாம் சந்தனோ பிரதமா பத்னி காக்கிய போது, சோ அப்படி பண்ணிட்டு இருந்தாக்க அவனுக்கு மூத்த பத்னி ஒத்தி இருந்திருக்கும், சோ அவருடைய பிரதமா பத்னி காக்கிய போது யார் முதல் பத்னியா இருந்திருப்பா, பீஷ்ம புத்திரோத மேதாவி வசோரம்ச கதம் புனா, பீஷ்மரையும் வசூனுடைய அம்சத்தை வசூனுடைய அம்சத்துல பிறந்தவரா சொல்றா, எப்படி அவருக்கு வசூனுடைய அம்ச சம்பந்தம் வந்தது, துவயா புரோக்தம் புரா சூதா ராஜா சித்திர, நீங்க முன்னாடியே சொன்னேன் சித்ராங்கதன்றவ ராஜா வாக்கப்பட்ட பீஷ்மரால, சத்தியவத்தியா சுதோ வீரா பீஷ்மேன அமித தேஜசா, அங்கதான் பீஷ்மேன அமித தேஜசா, எந்த விதத்திலையும் குறைவற்றதான வீரத்தை கொண்டவரான பீஷ்மரும் எதுக்கு சித்ராங்கத்தின ராஜாவாக்கணும், அதாவது தானே ராஜாவோட பிள்ளையாவும் இருக்கார், மூத்த பிள்ளையாவும் இருந்திருக்கார், தானும் எல்லா விதத்திலயும் வீரனா இருந்திருக்கார், அப்படி இருக்கும்போது இன்னொருத்தனையும் பட்டத்துல உட்கார வைக்கணும், தனக்கே எல்லா விதமான ரைட்டும் இருக்கும்பொழுது தானே உட்கார்ந்துருக்கலாமே. சித்ராங்கதே கதே வீரே கிருதஸ்த தனுஜஸ்தா, அது மட்டும் இல்ல சித்ராங்கதன் செஞ்சு விட்ட போது அவனுடைய தம்பியான விசித்திர வீரிய நாமாசோ சத்தியவத்தியா சுதோன்றபா, சத்தியவதியனுடைய மகனான சித்ராங்கதனுடைய தம்பியான விசித்திர வீரியன்றவா ராஜாவாக ஆக்கப்பட்டான். ஜேஷ்டரான மூத்தவரான பீஷ்மர் உசுரோட இருக்கும் பொழுது தர்மிஷ்டே, அதாவது என்ன அர்த்தம்னாக்க, இந்த சந்தனுக்கு முன்னாடி தேவாபின்னு ஒரு ராஜன், அவன் வந்து என்ன பண்ணிருக்கான்னாக்க அவன் ராஜாவாகல, ஏன்னா அவன் வந்து தர்மத்தை பரிபாலனம் பூர்ணமா பண்ணினதா சொல்லல, சோ அவன் தர்மத்தை பரிபாலனம் பண்ணாததுனால அவனுக்கு ராஜாவா இருக்க கூடாதுன்னு என்ன பண்ணாங்க, அவனை ஜனக வந்து நிராகரிச்சுட்டாங்க மந்திரிகள்லாம், அதனாலதான் சந்தனம் வந்திருக்கான். அதே மாதிரி பீஷ்மர் எல்லா விதத்திலயும் தர்மத்தை பரிபாலனம் பண்றவரா இருக்கா, தர்மத்தை காப்பாத்துறவரா இருக்கா, அப்படி இருக்கும்போது தர்மிஷ்டரான ஒருத்தர் இருக்கும்போது, அதாவது லா அபைடிங் சிட்டிசனா இருக்கா, லாவை வயலேட் பண்ணல,
சோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா விதத்திலயும் சட்டத்தை பரிபாலனம் பண்றவராக அவர் இருக்கும் பொழுது எப்படி அவரை நெக்லெக்ட் பண்ணிருக்க முடியும்? அதோட ரூபவர்த்தி எப்படி எந்த விதத்திலயும் குறைபாடுகள் எதுவும் இல்லாத போது, அதாவது இண்டிபெண்டா ராஜ்யத்தை மேனேஜ் பண்ணக்கூடிய சக்தி படைச்சவரா இருக்காரு. திருதராஷ்டனுக்கோ பாண்டுவுக்கோ அந்த மாதிரி இண்டிபெண்டா, திருதராஷ்டனுக்கு என்ன எடுத்து பிரதியாருடைய உதவி தேவை, பாண்டுவுக்கும் அந்த மாதிரி இருக்க இல்லாம சுதந்திரமாக ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணக்கூடிய சக்தி படைச்சவாளா இருக்கும் பொழுது ரூபவர்த்தி அப்படின்னாக்க எந்த விதமான இதுவும் இல்லாத போது, குறைபாடுகளும் இல்லாத பொழுது எந்த விதமான, அதாவது அவளுக்கு வந்து நாட்டின் நாட்டை பரிபாலனம் பண்றதுக்கு எந்த விதமான தடையும் இல்லாத போது அப்படின்னு அர்த்தம். கிருதவான் ச கதம் இத்தம் ராஜ்யம் ஸ்தாபித ஸ்தேன ஜானதாய். சோ நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள், போக்குவரத்து, ஆசாரங்கள் இது எல்லாத்தையும் தெரிஞ்சவரா இருக்கக்கூடிய பீஷ்மர் கதம் கிருதவான் எப்படி இந்த ராஜ்யத்தை வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்தார். மிருதே விசித்திர வீரியேது சத்தியவதி அதி துக்கிதா. விசித்திர வீரியனு செத்து போயிட்டு போது என்ன எடுத்து குழந்தை இல்ல என்ன ஒண்ணு வதூபியாம் கோலகோ புத்திரோ ஜனயாமாசு சாகதம். எப்படி அவ வந்து தன்னுடைய மாட்டு பொண்களை வந்து இந்த மாதிரி குழந்தைகளை உண்டு பண்ணு, மாட்டு பொண்கள்கிட்ட அவன் எப்படி இந்த மாதிரி சொல்றா, கதம் ராஜ்யம் பீஷ்மாய ததௌசா வரவர்ணினிய. பீஷ்மத்தையே கொடுத்துருக்கலாமே இந்த மாதிரி பண்றதுக்கு, பீஷ்மரே ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுன்னு சொல்லிருக்கலாமே. ந கிருதஸ்து கதம் தேன வீரேன தார சங்கிரகா. தேன வீரேன, அதாவது வீரனா தன்னை வந்து எல்லா விதத்திலயும் புருஷனா இருக்கக்கூடிய அவராலே தார சங்கிரகா ந கிருதா, அதாவது ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணக்கூடிய சக்தி படைச்ச மனுஷனா இருக்கக்கூடியவனால அவராலே ஏன் தார சங்கிரகா ந கிருதா, அவரையும் கல்யாணம் பண்ணிக்கல. ஏன்னா ராஜாவா இருக்கிறதுனால என்ன ஆகும், பட்டமுஷியோடு தான் இதுல உட்காரணும், சிம்மாசனத்துல உட்காரணும், ராஜ்யத்தை காப்பாத்தணும். அப்படி இருக்கும்போது அவர் ஏன் அந்த மாதிரி பண்ணிக்கல. அதர்மஸ்து கிருதகஸ்மாத் வியாசேனா அமித தேஜஸா. இப்ப வியாசர் வந்து அப்பிகேட்டையும் அம்பாலிகேட்டையும் ஒரு புத்திர அனுகிரகம் பண்றதுங்கிறது அது சரியான வழியா அப்படின்னு கேக்குறாரு. ஜேஷ்டேன பிராத்ருபாரியாயா புத்திரவு உத்பாதிதா இது புராணகர்த்தா. அவர் யாரு, வியாசர் புராணகர்த்தா. 18 புராணங்களையும் அவர் தான் எழுதியிருக்கார், எல்லா புராணங்களையும் எழுதியிருக்கார். தர்மாத்மா, தர்மத்தை நன்னா தெரிஞ்சவர், தர்மத்தை நன்னா தெரிஞ்சவர் மட்டும் இல்ல தர்மமே வழிபடுத்தவரும் கூட. சகதம் கிருத்தவான் முனிகி, அவர் எப்படி இந்த மாதிரி பண்ணினார். சேவனம் பரதாராணாம் ராதுஷ்டைவ விசேஷதா. அது அந்த பிறன்மனை நாடுதல் அப்படிங்கறது அது ஒரு தவறான காரியம் இல்லையா. ஜுகுப்சிதமிதம் கர்ம சகதம் கிருத்தவான் முனிகி, அவர் எப்படி இந்த மாதிரி பண்ணினார். அதோட இன்னொன்னு என்னன்னாக்க, சிஷ்டாச்சாரா கதம் சூத வேதானுமதி காரகா. இப்ப வந்து நம்ம பிரமாணம்னு சொல்லுவோம், பிரமாணம்னு சொல்லும் போது ஸ்ருதி ஸ்மிருதி ஆச்சாரம் இது மூணுத்தையும் பிரமாணம்னு சொல்ல போறார். மூணுத்தையும் பிரமாணம்னா மூணு ஈக்குவலண்டா பிரமாணம், மூணு இண்டிபெண்டா பிரமாணம்னு இல்ல, வேதம் தான் பிரமாணம். ஆனா எந்த இடத்துல வேதம் இல்லையோ அப்ப வேதத்தை நன்னா தெரிஞ்ச ரிஷிகள் எழுதியிருக்கிற ஸ்மிருதிகள் பிரமாணம். அந்த ஸ்மிருதிகள் எப்படி பிரமாணம், வேதத்தை பூர்ணமா தெரிஞ்சின்றதுனால இந்த காலத்துல சில வேத பாகங்கள் லுப்தமா போயிருக்கலாம். ஆனா அந்த வேதத்தை கண்டுபிடிச்ச ரிஷிகள் அவளுக்கு அது தெரிஞ்சிருக்கும், அதனால தங்க ஞாபகத்தில் இருந்து அவள் எழுதியிருப்பாங்கிறதுனால அவளுடைய அவளுடைய வாக்கியங்கள், அதாவது அவளுடைய கிரந்தங்கள் வசனங்கள்லாம் வேதத்துக்கு அனுமாபகம், வேதத்தை நம்மளுக்கு ஞாபகப்படுத்தி கொடுக்கக்கூடியதா இருக்கு, வேத வாக்கியம் இருக்கும்னு சொல்லி கொடுக்கக்கூடியதா இருக்கு. அதனால ஸ்மிருதிகள் என்ன பண்றது, வேத அனுமாபகமா வேதம் இருந்திருக்கணும் அப்படின்னு சுட்டி காட்டுறதுனால அது மூலமா வேதத்தை இன்ஃபர் பண்ணப்பட்ட வேதங்கள் அனுமித ஸ்ருதி அப்படின்பா, அதனால ஸ்மிருதிகள் பிரமாணமா இருக்கு. சிஷ்டாச்சாரமும் என்ன பண்றது, எந்த இடத்துல வந்து ஸ்மிருதி இல்லையோ எந்த இடத்துல சுத்தி இல்லையோ அந்த இடத்துல பெரியவாடி ஆச்சாரம் தான் பிரமாணம். பெரிய ஆச்சாரம் என்ன இருக்கும், அவ ஏற்கனவே அவ பெரியவா யாராவது ஸ்மிருதி ஸ்மிருதிகளை பார்த்திருப்பா தெரிஞ்சிருப்பா, அவ ஆச்சாரத்தை அனுஷ்டானம் பண்ணிருப்பா, அந்த அனுஷ்டானம் பரம்பரையா வந்திருக்கும். அதனால இந்த ஆச்சாரங்களுக்கு மூலமான ஸ்மிருதி ஸ்மிருதிகள் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு என்ன பண்றது, அது அனுமானம் பண்றது. சிஷ்டாச்சாரம் என்ன பண்றது, ஸ்மிருதியையும் ஸ்மிருதி ஸ்மிருதியையும் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு அனுமானம் பண்ணி கொடுக்கறதுக்கு மூலமா பிரமாணமானது. இந்த மாதிரி நம்மளால ஏற்றுக்கொள்ளப்படப்படாத ஆச்சாரத்தை பெரியவாளே பண்ணிருக்கான்னா அந்த ஆச்சாரத்துக்கு மூலமா ஸ்மிருதி இருந்திருக்கு அப்படின்னு அனுமானம் பண்றதா, அனுமானம் பண்ண முடியுமா. சிஷ்டாச்சாரா, அப்ப சிஷ்டாச்சாரம் வேதத்துக்கு மூலமாக அனுமாபகமாக ஆக
காணாது போயிடும் போல இருக்கு. நம்மளுடைய பிரமாணத்தினுடைய கோர்வியையே அது டிஸ்டர்ப் பண்ணிடும் போல இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வியை கேட்கிறா, எப்படி இதை வந்து ஜஸ்டிஃபை பண்றது, எப்படி இதை ஏத்துக்கிறது, எப்படி இதை அக்செப்ட் பண்றது அப்படின்னு வியாச சிஷ்யோசி. ஏன் கேக்குறா வியாச சிஷ்யோசி, நீ டைரக்டா வியாசத்தை நீர் வாசிச்சவர், வியாசரோட பழகினவர், வியாசருடைய சிஷ்யர் மேதாவின். அது மட்டும் இல்ல, மேதாவி மேதாவின கிரகண தாரண கொடுக்கும். வியாசர் சொல்லி கொடுத்தத நல்லா கிரகிச்சு, ஏதோ சில விஷயங்களை கிரகிச்சு சில விஷயங்களை கிரகிக்காத இல்ல, வியாசர் எதெல்லாம் சொல்லி கொடுத்தோம் அவ்வளவுத்தையும் நல்லா கிரகிச்சிருக்கேன், அதோட அவ்வளவுத்தையும் ஞாபகம் வச்சுட்டு சொல்லக்கூடிய சக்தி படைச்சவராகவும் இருக்கு. சோ அதை நல்லா புரிஞ்சுக்கிற சக்தியும் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கிற சக்தியும் இருக்கு. அதனால சந்தேகம் சேர்த்து மருகசி, எங்க மனசுல இருக்கக்கூடிய இந்த சந்தேகங்களை நீங்க தான் போக்கணும். ஸ்ரோதுகாமா வயம் சர்வே, நாங்கெல்லாம் இதை கேட்க ஆவலுடைய இருப்போம். தர்மக்ஷேத்திரே கிருதக்ஷணா, இந்த தர்மக்ஷேத்திரமான இந்த இடத்துல நைமிஷாரண்யத்துல நாங்க யாக யஜ்ஞாதிகள் எங்களுடைய காரியங்களை பண்ணிட்டு இருக்கோம். இந்த இடத்துல நாங்க என்ன ஆகும், எங்களுக்கு மனசுல தர்மத்தை பத்தி ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நீங்க போக்கணும் அப்படின்னு அவ கேக்குறா. சில விஷயங்கள் வந்து என்ன சொன்னாக்க, யுகாந்தர தர்மம் அப்படின்னு பேரு. அதாவது இதை என்ன சொல்லுவாரு, இந்த ஒவ்வொரு யுகத்துக்கும் சில தர்மங்கள் இருக்கும், அந்தந்த யுகத்துல அந்த தர்மங்களை பண்ணலாமே ஒழிய வேற யுகங்கள்ல அந்த தர்மங்களை பண்ண முடியாது. வேற யுகங்கள்ல கஷ்டம், அதை பண்றதும் கஷ்டம், அதுக்கு சூழ்நிலைகளும் அனுகூலமா இருக்காது, அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தியும் இருக்காது. அந்த மாதிரி அது வந்து இதெல்லாம் மட்டும் இல்ல, அதாவது தபஸ் இத்தியாதி விஷயங்கள்ல மட்டும் இல்ல, முனிவர்களுக்கு தபஸ்னால வரக்கூடிய சக்தி இருக்கு பாருங்க, அந்த சக்தியினாலையும் அவ என்ன பண்ற, சில சாப விமோசனங்கள் இத்தியாதிகளுக்காக இந்த மாதிரி சில காரியங்களை பண்ணலாம்னு அவ என்ன பண்றா எடுத்துக்கிறா. இதுதான் ஒரு இதுல சொல்லுவா, வைசம்பாயனரை பத்தி சொல்லும் போது ஒரு கதை ஒன்று சொல்லுவா. தன்னுடைய சிஷ்யாவோட போயிட்டு இருக்கான், போயிட்டு இருக்கும் போது நல்ல வெயில் ரோட்ல போயிட்டு இருக்காரு, போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது, கடுமையான தாகம் எடுக்கிறது இருக்கு. அந்த தாகம் எடுக்கும் போது என்ன பண்றதுனாக்க, பக்கத்துல எங்கேயுமே ஜலம் கிடைக்கல, யாரோ வந்து கள்ள வச்சுட்டு இருக்கானா, என்ன பண்றதுனாக்க அந்த கள்ள கொடுப்பான்னு கையில வாங்கி என்ன பண்றாரு, அதை அப்படியே சாப்பிட்டுட்டு அவர் மட்டுக்கு மேல போயிட்டே இருக்காரு. சிஷ்யாலுக்குள்ள வருது, இந்த சுறா திபேந்து இதெல்லாம் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, எப்படி இவர் சாப்பிட்டார், நம்மளுக்கு இது அது நம்மளுக்குதான் அது உபதேசம், பரமோபதேச பாண்டித்யமா, ஒருத்தையா சொல்லித்தரத்துக்கு தான் இந்த கதையா, தனக்கு அனுஷ்டானத்து கிடையாதா, இந்த மாதிரி ரிஷி இப்படி பண்றாரு, இப்படி பண்ணிட்டாரு, இது நியாயமா அப்படின்ட்டு அது மகாபாவமா சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள்லாம் வந்து என்ன பண்ணான்னா படப்படாட்டு அவள் ஏதோ பேசிட்டே இருக்கா. ஆனா குரு அவர்கிட்ட போய் டைரக்டா கேட்கறதுக்கு பெரிய தபஸ்வி பெரிய ரிஷி, கேட்கறதுக்கும் தைரியம் வரல, ஆனா அவர் பண்ணதை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. அதனால இவள் என்ன பண்ணா, தங்களுக்குள்ள ஏதோ கசம்சன் பேசிட்டு அவர் பின்னாடி போயிட்டு இருக்கா. அவர் சரி நீ ஏதோ போகும், நீ இருப்போம், உங்க வழியில போகணும், நாங்க எங்க வழியில போறோம் போயிடல. குருட்டு இந்த விஷயத்த கேட்காம என்ன பண்ணக்கூடாது, நம்ம வேற எதுவும் தீர்மானம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவ குரு பின்னாடி ஆனா சந்தேகமும் போல போயிட்டே இருக்கா. பக்கத்துல ஒரு ஊது ஓல, ஏதோ ஒரு இடத்துல இரும்பு அடிக்கிற இடம் வருது, அங்க போற, அங்க போன உடனே என்னாச்சுன்னா அவன் இரும்பு உரிக்கின்னு இருக்கான், கிட்டேயே போக முடியல, அவ்வளவு அலம் அடிக்கிறது, எனக்கு கொஞ்சம் தாகமா இருக்குப்பா, கொஞ்சம் தீர்த்தம் கூட அப்படின்றாரு. தீர்த்தம் எல்லாம் இங்க இல்ல, ஏன்னா இரும்பு இல்ல, அந்த இடத்துல எப்படி சென்று போகணும், எல்லாமே வசி போச்சு அப்படின்றான். அதான் அந்த இரும்பு உரிக்கின இது இருக்கு, ஜலம் இருக்கு, அந்த அந்த இரும்பு உரிக்கின இரும்பு இருக்கு அதை கூட அப்படின்றான். அதை அவன் கிட்ட எடுக்க முடியாம பெரிய மரத்தை போட்டு கரண்டியில என்ன பண்ணிட்டு இருக்கான், கலரிட்டு இருக்கான், அதுக்கு நாலடி நின்றுட்டு அவன் கலர்றான், அவ்வளவு அலர் அடிக்கிறது. இதுதான் இருக்கு, இதுல எப்படி எடுக்கிறது, நான் பரவாயில்ல கொடுன்னு அந்த நாலடி இருக்கிற கரண்டியால என்ன பண்றான்னா, அந்த தூர கேட்டு அதை எடுத்து அவர் கையில கொடுக்குறான். அவர் என்ன பண்றாரு, அப்படியே டைரக்டா கையில வாங்கி அப்படியே அதை சாப்பிட்டு அவர் மேல போயிட்டே இருக்காரு. அப்பதான் சிஷ்யெல்லாம் புரிஞ்சுக்கிறா, கிட்டயே நிக்க முடியாம அனல் அடிக்கக்கூடிய இந்த இரும்பு உரிக்கிற இரும்ப வாங்கி சாப்பிட முடியும்னா அவளுடைய தபஸ் என்ன, அவளுக்கு எது எது கூடும் எது கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும். அதனால நம்ம சந்தேகப்படுறதுக்கோ அதை பத்தி யோசிக்கிறதுக்கோ இடம் இல்ல அப்படின்னு சிஷ்யா வந்து என்ன பண்றா, அதை புரிஞ்சுக்கிறா அப்படின்னு அந்த இடத்த சாதாரணமா சொல்லுவா. அந்த கதையை இங்க சூத்தர் சொல்லல, ஆனா முதல்ல சூத்தர் என்ன பண்றா, இந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரிய சொல்றதுக்காக ஆரம்பிக்கிறார். எப்படி வந்து பீஷ்மர் பிறக்கிறார், பீஷ்மருடைய ஜென்மாவை பத்தி பேசுறதுக்கு அந்த கதைகள்லாம் சொல்றதுக்காக இந்த இடத்த ஆரம்பிக்கிறார். சோ அப்ப வந்து என்ன ஆகும்னா, தானாகவே இந்த கதைகள் வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியும், ஆன்சர்னு இருக்காது, தானாகவே நம்ம புரிஞ்சுக்க முடியுமாக அந்த சூழ்நிலைகள் என்னங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. சூழ்நிலைகள் மூலமா தான் இந்த சந்தேகங்களுக்கு நம்மளுக்கு பதில் தெரியுமே ஒழிய, இதுக்கு எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியதான பதில், அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி அந்தந்த பதில் வரும், அவ்வளவுதான். சூத உவாச்ச, இக்ஷ்வாகு வம்ச பிரபவா மகாபிஷ இதி ஸ்மிருதா. மகாபிஷன் அப்படின்னு ஒரு ராஜா, இக்ஷ்வாகு வம்சத்துல வந்தவன்,
சத்தியவான் கர்மசீலச்ச, அதாவது சத்தியவான் சத்தியத்தையே பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தவன், கர்மசீலா சக்கரவர்த்தி நிருபோத்தமா ராஜாக்குள்ள பெஸ்ட், அஸ்வமேத சகசிரேட வாஜபேய சதேனச்ச தோஷியா மாச தேவேந்திரம். ஆயிரம் அஸ்வமேதம் நூறு வாஜபேயம் பண்ணி என்ன பண்றான், தேவேந்திரம் தேவேந்திரனை சந்தோஷப்படுத்தி சொர்க்கம் பிராபம் ஒரு வாட்டி சொர்க்கத்துக்கு போறான். ஏகதா பிரம்மசதனம் கதா, அங்கிருந்து என்ன பண்றான், பிரம்மசதனம் பிரம்மலோகத்துக்கு போறான் ராஜா மகாபிஷா. சுரா சர்வே சமாஜக்னுகோ, அந்த இடத்துல தேவர்கள் எல்லாரும் வந்திருக்கா சேவனார்த்தம், பிரஜாபதி பிரஜாபதியை நமஸ்காரம் பண்றதுக்காக தேவர்கள் எல்லாரும் வந்திருக்கா. அந்த நேரத்துல மகாவிஷ்ணு அங்க போயிருக்கான். எப்படி எல்லாரும் நடந்துக்கணுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமா இந்த இடத்துல கதை. கங்கா மகாநதி தத்ர சம்ஸ்திதா சேவித்தும் பிரவர்த்திக்கும், அந்த இடத்துல மகாநதியான கங்கையும் வந்திருக்கா பகவான, அதாவது பெருமாளை சேவிக்கிறதுக்காக வந்திருக்கா. தஸ்யாஹ வாசஹா சமுத்ரூதம் மாருதேன சரஸ்வினா. அப்ப அந்த இடத்துல என்னாச்சு, திடீர்னு காத்தடிக்கிறது, இதெல்லாம் தான் தெய்வ சங்கல்பம் அப்படிங்கிறது. திடீர்னு காத்தடிக்கிறது, காத்தடிக்கும் போது என்ன இருது, கங்கையினுடைய மேலாடையானது காத்துல பறக்கிறது அசோமுக. ஆனா க்ஷணத்துல என்ன பண்ணிட்டா, அவன் மேலாட காத்துல பறக்கிறதுன்ன உடனே அங்க இருக்கிற தேவர்கள் அத்தனை பேரும் அவளை பார்க்காம, யாருமே அவளை பார்க்காம எல்லாரும் தலையை குனிதா. அசோமுகா சுரா சர்வே ந விலோக்கியோ தாம்சிதா, யாருமே அவ பக்கம் திரும்பாம அவளை பார்க்காம சட்டுன்னு எல்லாரும் தலையை குறிஞ்சு விடுற. எதைச்சே நடந்த கதை, அதாவது காத்துல இது பண்றது அவளும் எதிர்பார்க்கல, யாரும் எதிர்பார்க்கல, ஆனா அதை பாக்கிறது உச்சிதம் இல்லைன்னு என்ன பண்ணிட்டா, எல்லாரும் தலையை குறிஞ்சுட்டா. ராஜா மகாபிஷஸ்தாந்து நிஷங்க சமபசியத, அந்த இடத்துல ராஜாவுக்கு வந்து இன்னும் மகாபிஷனாவே அங்க போயிருக்கான் இல்லையா, அதனால என்ன ஆயிடுச்சு அவனுக்கு, அந்த சரீரத்தோட போறது இல்ல அப்படிங்கறதுக்கான காரணம் என்னன்னாக்க, சரீரத்துல இருக்கக்கூடிய சம்ஸ்காரங்களும் அந்த ஞாபகங்களும் நம்மள தேவலோகத்துல ரொம்ப பாதிக்கப்படாது. நம்மளுக்கு வந்து என்ன ஆகணும், தேவலோகத்துக்கு இரிய, அதாவது பாருங்கோ, அந்த மாதிரி அந்த விதமான குணாதிசயங்களோட இருக்கணும். அந்த மாதிரி இல்லைன்னா என்ன ப்ராப்ளம் வருங்கிறதும். இவருக்கு வந்து நிச்சயங்கா அவளை பார்த்தா என்ன அப்படின்னு இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எந்த விதமான சந்தேகமோ மனசுல பயமோ இல்லாம அவளை பார்த்துட்டு இருக்கான். சமபசியத்தை பாக்கணும்னு சொல்றது பாத்துட்டு இருக்கான், பாக்குறது யாரும் பாக்கலையே, எல்லாரும் தனியை குடிஞ்சிட்டு இருக்காளு, பொறுத்தையார கூட இவன் பாக்கல. சோ நிச்சங்கஹான பொறுத்தையார் என்ன பண்றாங்கறத கூட கவனிக்கல, இது பண்ணல, பாத்துட்டு இருக்கான். சாபிதாம் தம் பிரேம சம்யுக்தம், பார்க்கும்பொழுது ஆசையோட அவளை பாக்குறான். அவளும் என்ன பண்றா, இவன் பாக்குறாங்கறத நிருபம் ஞாதவதி நதி, அவனு தெரிஞ்சுட்டா அவன் என்ன பண்ணணும், சட்டுன்னு இவனை வந்து கோவப்பட்டுன்னு அவன் அந்த திருப்பி இருக்கணும், இவனை பாக்காதேன்னு சொல்லிருக்கோம். ஆனா அவளும் அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணல. சாபிதம் பிரேம சம்யுக்தம் ரூபம் ஞாதவதி, அவனை தன் மீது ஆசையுடையவனாக அவள் அறிந்தாள். திருஷ்வாதோ பிரேம சம்யுக்தோ நிர்லஜோ காம மோகிதோ, தேவ சபையிலேயே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறவளாக இவா ரெண்டு பேரும் என்ன பண்ணார், பிரம்மா அறிந்து பிரம்மா சுகோப தௌ தூர்ணம், சட்டுன்னு அடுத்த நிமிஷத்துல என்ன பண்ணார், அவ ரெண்டு பேர் மேலே அவர் கோபம் வந்துருத்து. சசாபச்ச ருஷான்விதா, கோபத்தோட சபிச்சுட்டார். மத்திய லோகேஷு பூபால, அதாவது மனுஷத்தன்மையோட இந்த மாதிரி எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு நீங்க தெரிஞ்சுட்டு நடக்காததுனால, தேவலோகத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க நடத்துக்காததுனால என்ன ஆகும், மத்திய லோகேஷு பூபால, உங்களுடைய எமோஷன்ஸ் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால அந்த எமோஷன்ஸ் காட்டக்கூடியதான மத்திய லோகத்துல, பூலோகத்துல நீங்க என்ன பண்ணுவாங்க, ஜென்ம பிராப்திய, அந்த இடத்த ஜென்மாவை அடைந்து புண்ணியத்தையன மகதாவிஷ்டா, திருப்பி மகத்தான ஒரு புண்ணியத்தை செய்து அங்க போய் திருப்பி அந்த புண்ணியங்களை பண்ணி, அதாவது பிரம்மலோகத்துக்கு வரதுக்கு வேணுங்கிற புண்ணியத்தை பண்ணிருந்தாக்க, அந்த புண்ணியத்தை பண்ணி அவாப்ஸ்யசி திவஹா புனா புனஹா, மறுபடியும் சொர்க்கலோகத்துக்கு வருவே, புண்ணியம் பண்ணி நல்லபடியா வருவே, அங்க போ அப்படின்னா. கங்காம் தசோக்தவான் பிரம்மா, கங்கையும் பார்த்து சொன்னார், தீட்சிய பிரேமாவதியும் இருப்பேன், நீ ராஜாவை பார்த்து ஆசைப்பட்டதுனால நீயும் உன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக, இல்ல தேவலோகத்துல ஆசைப்பட்டாச்சு அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறது, என்ன பண்ணா நீயும் பூலோகத்துக்கு போ அப்படின்னு. விமனஸ்கௌர்ணம் நிருசிதோ பிரம்மணோ வந்திகா, ரெண்டு பேருக்கும் இப்பதான் தங்களுடைய இது சுயநலம் வருது, அதாவது நாங்க எந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம்ட்டு விமனஸ்கோ மனசு உடஞ்சு போயிடுறது. தூர்ணம் நிருசிதோ பிரம்மணோ வந்திகார், பிரம்மா அந்த பிரம்மலோகத்திலிருந்து வெளிப்பு வந்தார்கள். பூலோகத்துல பிறக்கணும், ஆனா இப்ப என்ன பண்றான், எந்த சூழ்நிலையில பிறக்கிறதுன்னு அவன் யோசிக்கிறான். இதுலதான் பகவத்கீதையில வந்து கிருஷ்ணர் சொன்னார் பாருங்க, அதாவது யோக பிரஷ்டா அப்படின்னும் போது அந்த யோக பிரஷ்ன என்ன பண்ண, சுசீனாம் ஸ்ரீமதாம் கே,
அப்படின்னு அந்த யோகத்துக்கு அனுகூலமா இருக்கக்கூடியதான இடத்துல அவன் பிறப்பான் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி இந்த மகாவிஷ்ணு லோகத்துல பிறக்கணும்னு உடனே எந்த ராஜாட்ட எப்படி பிறக்கிறது, எப்படி பிறந்தா தனக்கு அனுகூலமாக இருக்கும், அதாவது தான் புண்ணியங்கள்லாம் பண்ணி திருப்பியும் பிரம்மலோகத்துக்கு போறதுக்கு அனுகூலமா இருக்கும், தன்னுடைய சம்ஸ்காரங்கள் எதுவும் கெட்டு போகாம இருக்கும் அப்படின்னு அதுக்கு ஏத்த மாதிரி பிறக்கிறதுக்காக என்ன பண்றான், எந்தெந்த ராஜாக்கள் எப்படி இருக்கான்னு தன்னுடைய ஞான திருஷ்டியினால அந்த ராஜாக்களை பத்தி திங்க் பண்ணி பாக்கிறான், யார் யார் எப்படி இருக்கான்னு. சென்று பாம் சிந்தையித்வா அத பூலோகே தர்ம தத்பரான், இந்த பூலோகத்துல தர்ம தத்பரான் தர்மத்தை மட்டுமே தனக்கு குறிக்கோளா வச்சிருக்கிற நிருபான் ராஜாக்களை பத்தி சிந்தையித்துவா யோசிக்கிறான், அதாவது யாரெல்லாம் தர்மத்திலேயே மனசை வச்சுருக்கா, தர்மத்திலேயே ஈடுபட்டு இருக்கா, எப்படிப்பட்ட ராஜாக்களா இருக்கா அப்படின்னு, அதாவது யாருக்கு பிறக்கலாம் அப்படின்னு. பிதரம் ரோஷயாமாசன்னு பகவான் வந்து ராமாவதாரம் எடுக்கும் போது சொன்னார் இல்லையா, தசரதம் நிருபம்னு, அந்த மாதிரி யார் தனக்கு தகப்பனா இருக்க முடியும் அப்படின்னு இந்த ராஜாவும் யோசிக்கிறான். ஏன்னா 1000 அஸ்வமேதம் பண்ணி 100 வாஜ்பேயாக பண்ணிருக்கான் இல்லையா. பிரதீபம் சிந்தையாமாச, பிரதீபன் ஒரு ராஜா, குரு வம்சத்துல வந்த ஒரு ராஜா பிரதீபன் அப்படின்னு சொல்லிட்டு, பிரதீபம் சிந்தையாமாச பிதரம் குரு வம்சஜம், குரு வம்சத்துல இருக்கிற ஒரு பிரதீபன்ற ராஜாவை தனக்கு தகப்பனாக இருக்கக்கூடியவன், அவனுக்கு நாம பிள்ளையா பிறந்தோம்னா எல்லா விதத்திலயும் அனுகூலமா இருக்கும் அப்படின்னா. இது வரைக்கும் அவன் யோசிச்சுட்டு இங்க நிறுத்திருக்கான். ஏதஸ்மின் சமயே, இதுக்கு நடுவுல தமிழ் என்ன இருக்கு, இன்னொரு கதை, அஷ்டவ் வசவாக ஸ்ரீ சமன்விதாக, அஷ்ட வசுக்களும் ஸ்ரீ சமன்விதாக தங்களுடைய பத்னியருடன் கூடியவராய் லோகத்துல வந்து என்ன பண்ணலாம், சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு பூலோகத்துக்கு வந்திருக்காங்க. வந்தவா என்ன பண்ணா, வசிஷ்டசி ஆசிரமம் பிராப்தாக ரமமானாக, வசிஷ்டசி எங்கேயோ போற இடத்துல என்ன பண்ணா, அவளுக்கு போறத விட வசிஷ்டசி ஆசிரமம் பிராப்தாக வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு வந்தாங்க. ரமமானாக எதிர்ச்சியா, அந்த வசுக்குள்ள மூத்தவனுக்கு பேரு பிருத்துவனு பேரு, கடைசியில எட்டாவதுக்கு பேரு தியவுகுனு பேரு, பிருத்வாதீனாம் வசூனாம் மத்திய கோபி வசூத்தவனா, அவர்கள் எட்டு பேர்ல ஒரு வசு புத்தர், தியவுர் நாமா அவன் பேரு தியவுகு, சசிய பாரியாத நந்தினியும் காம் ததர்சக, வசிஷ்டருடைய ஆசிரமத்துல இருக்கிற நந்தினிங்கிற மாட்டை பார்த்தா, விஸ்வாபதிம் சா பப்ரச, மாடு ரொம்ப அழகா நல்லா இருக்கு, அவனை என்ன பார்த்து கேக்குறா, கசியம் தேவ குத்தமா, இது என்ன மாடு இது யாரோடது அப்படின்றான். வசிஷ்டசிய கௌகு இயம், புனிவர் வசிஷ்டருடைய கௌகு சுணு சுந்தரி துக்தமசியா பிபேத்யஸ்து, இந்த மாட்டினுடைய பாலை யார் குடிக்கிறானோ, நாரிவா புருஷோத்தவா மனுஷனா இருக்கட்டும், அதாவது ஒரு ஒரு ஆணா இருக்கட்டும் இல்ல பெண்ணா இருக்கட்டும், அயுதாயுர் பவே, அவளுக்கு 10,000 வருஷம் ஆயுசோட இருப்பா, சதைவ ஆகத யௌவனா, எப்பொழுதும் இளமையுடன் கூடியவர்களா, அவளுக்கு வயசாறது உடம்பு இழைச்சி போறது ஜரையினால அதாவது மூத்தினால வரக்கூடிய ப்ராப்ளம் வர்றதுங்கிறதே இருக்கூடாது இருக்காது, எப்பவுமே இளமையாக 10,000 வருஷம் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாம அவ வந்து ஆரோக்கியத்தோடையும் பலத்தோடையும் இருப்பா அப்படின்னா. தற்சுத்துவா சுந்தரி மனைவி சுந்தரி அது கேட்டுட்டு சொல்றா, மிருத்யுலோகேஸ்தி மேசக்கி குசீனரஸ்ய, குசீனரன் ஒரு ராஜா ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரில அந்த கண்ட்ரியினுடைய ராஜா இருக்கானே ராஜர்ஷி புத்திரி பரமசோபன அவனுடைய பெண், தசியாகோகோ மகாபாக சவத்சாங்கா பயஸ்வினியும், அவளுக்காக அவையனுடைய தோழி, அவளுக்காக இந்த மாட்டை எடுத்துன்னு போலாமே, அதாவது ஆனையஸ்வ ஆசிரமம் சிரேஷ்டம் நந்தினியும் காமதாம் சுபாம், இத வந்து அவளுடைய இடத்துக்கு நீ இந்த மாட்டை ஓட்டின்வா அப்படிங்கிறா. யாவதஸ்யா பயபீத்வா சகி மம சதைவிகி மானுஷேஷு பவேதேகா, மனிதர்களுக்குள்ளேயே என்னுடைய தோழி மட்டுமே ஜராரோக விவர்ஜிதா, பூப்பு வியாதி எதுவுமே இல்லாமல் என்றும் இளமையா ரொம்ப ஆயுசோட இருப்பா, அதனால நீ இதை அவள்கிட்ட ஓட்டின்வா அப்படிங்கிறா. தச்சுருத்வாசனம் தசியாக யௌர் ஜஹாரச்ச நந்தினி, அவ சொல்றதுக்கு என்ன லோகத்துல காரியங்கள் ஆக வேண்டி இருக்கு இல்லையா, அதனால அதை கேட்டு என்ன பண்ணான், தேவகு ஜகார நந்தினி, அவன் என்ன பண்ணான், நந்தினிய கவர்ந்துட்டு போறான். அவமன்ய முனிம் தாந்தம், ரொம்ப கண்ட்ரோலோட உடைய மிகுந்த அது பேர் என்ன சொல்லுது, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அனைத்தையும் அடக்கக்கூடிய சக்தி படைத்த முனிவரை மதிக்காமல், முனிவரை கேட்காமல், அவற்றை சொல்லாமல், அவமன்ய அவரை பொருட்படுத்தாமல், என்ன பண்ணான், பிருத்வாத்தியகி சகிதோனகா, தான் மட்டுமே எடுத்துன்னு போக முடியல, பாக்கி எல்லாரோடையும் சேர்ந்து அந்த மாட்டை ஓட்டின்னு போறான். கிருதாயாம் அத நந்தின்யாம் வசிஷ்டஸ்து மகாதபா, தபஸ்வியான வசிஷ்டர்
நந்தினி இழுத்து செல்லப்பட்ட அளவிலே உள்ள வர ஆஜகாமம் ஆசிரம பதம் பலாநியாதாய சத்வரா பழங்களை எடுத்துட்டு வேகமாக ஆசிரமத்துக்கு வர நாபசியத எதாதீனம் சவசாம் சுவாசிரமே முழுகி ஆசிரமத்துல அவர் மாட்ட பார்க்கல. அதனால என்ன பண்ணார், மிருகையா மாச தேஜஸ்வி ககுவரேஷு வனேஸ்வபி குகைகள்லயும் மலைகள்லயும் காடுகள்லயும் என்ன பண்றார், அந்த மாடு எங்க இருக்கு பொருள் எங்க மேய போயிருக்கா என்ன எது காணுமேன்னு தேடுறார். நாசாதிதா எதா தேனுகு சுகோப அதிசயம் முனிகி மாட்டை காணுன்னு என்ன ஆயிடுது, கோபம் ஜாஸ்தி வருது. அவர் வருணனோட புள்ள வாருணி சாபி விஜயாய தியானேல வசுபீரிக்கிறதாம். அதாவது வியாசர் வந்து ஒவ்வொரு யுகத்திலயும் ஒரு வியாசர் இருக்கிற மாதிரி பல வியாசர்கள் இருக்கிற மாதிரி வசிஷ்டரும் பல வசிஷ்டர்கள். ஒரு வசிஷ்டர் அந்த குரு பரம்பரையில வசிஷ்டர் நாராயணம் பத்மபூவம் வசிஷ்டம் பெருமாவோட புள்ள. ஆனா அதே வசிஷ்டர் பல வடிவங்கள் இருக்கிறார். அதுல வருணனுடைய பிள்ளையாகவும் வசிஷ்டர் இருக்கார். வாருணி சாபி விஜய தான தியானேன வசிபிருக்கிறதாம். வசுக்களாலே கவர்ந்து செல்லப்பட்டதாக தன்னுடைய ஞான திருஷ்டினாலும் தெரிஞ்சிருந்தார். வசுபெருமே கிருதா தீனுகும் எஸ்மாத் மாம் அவமன்யவை, என்ன மதிக்காமல் என்ன பொருட்படுத்தாமல் என்ன ஒரு கேர் பண்ணாமல் அவமன்ய என்னை அவமதிச்சு என்ன பண்ணா என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி அவன் எங்கிட்ட இருந்து என்ன அவமதிச்சு மாட்ட அபகரிச்சுன்னு போயிட்டா. தஸ்மாத் சர்வே தனுஷியந்தி மானுஷேஷு நசம்சையா, இந்த மாதிரி ரிஷிகளை மதிக்காமல் நடந்த காரணத்தினால அவர்கள் வந்து தேவலோகத்துல தன்னுடைய பொசிஷனை எழுந்து மனித லோகத்தில் பிறக்க கடவர் அப்படின்னு அவர் என்ன பண்ணார், சசாப தர்மாத்மா வசுவம்ஸ்தான் வாருணி ஸ்வயம். அவர் என்ன பண்ணார், அந்த வசுக்குல சபிச்சார். ஸ்ருத்வா விமனச சர்வே பிரயூர் துக்கிதாச்சதே சப்தாஸ்மைதி ஜானந்தா ரிஷிந்தம் உபசக்ருமுகம். இந்த சாபத்தை கேட்ட உடனே நம்ம எல்லாரையும் சபிச்சுட்டார் அப்படின்ட்டு என்ன பண்ணார், தெரிஞ்சிட்டு அவரை போய் அடைஞ்சு பிரசாதையும் தம் ரிஷியும் வசவகா சரணங்கதா, அவரை சரண அடைஞ்சு அவரை சந்தோஷப்படுத்த அதாவது மன்னிப்பு கேட்டுட்டா. முனிஸ்தானாக தர்மாத்மா, ரிஷிகள்ட்ட என்ன எந்த அளவுக்கு எந்த வேகத்துக்கு கோபம் வருதோ அதே வேகத்துல தங்களுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டா அதுக்கான சாபத்துக்கான ஒரு இதையும் அது ரிகோர்ஸ் அது எப்படி வெளில வருதுன்னு சொல்லிடுவார். வசூன்தான் புரதஸ்திதான் அவர்களை பார்த்து சொன்னார், அது சம்பத்தரம் சர்வே சாப மோட்சம் அவாந்தித்த, ஒரே வருஷத்துல உங்களுக்கு சாப மோட்சம் கிடைச்சிடும் கவலைப்படாதீங்க அப்படின்ற. ஏனேயம் விஜதா தேனுகும் நந்தினி மம வசலா தஸ்மாத் யௌர் மானுஷேதேயே தீர்க்காலம் வசிஷ்யதி. எந்த தியவு வந்து அந்த தியவுகுன்ற ஒரு வசுவானது இத வந்து புத்திபூர்வமாக எங்கிட்ட இருந்து கவர்ந்து சென்றானோ அவன் மனுஷலோகத்துல ரொம்ப காலம் தீர்க்க காலம் வசிஷ்யதி ரொம்ப நாள் இருப்பான். அதனால அவனை தவிர பாக்கி எல்லாரும் சீக்கிரம் ஒரே வருஷத்துல உங்களுக்கு சாப விமோசனம் கிடைச்சிடும், நீங்க திருப்பி உங்களுடைய ஸ்வலோகத்துக்கு தங்களுடைய சுஸ்தானத்துக்கு திரும்பி போயிடுவேள் அப்படிங்கிற சாபிக்கப்பட்டு என்ன பண்றது. சப்தாஹா பதி கச்சந்தியும் கங்காம் திருஷ்டுவா எதேச்சியா, இப்ப தேவலோகத்துல சபிக்கப்பட்ட கங்க வந்துட்டு இருக்கா, அதே நேரத்துல சபிக்கப்பட்ட வசுக்களும் போயிட்டு இருக்காங்க, அவ எதிர்க்க கங்க வரத பாக்கலாம். சப்தாம் சிந்தாதுராம் நதியும், சோ கவலையோட என்ன பண்றது தன்னுடைய சாப விமோசனை எப்படி கிடைக்கும்னு கங்க யோசிச்சுன்னு வந்துட்டு இருக்கா. பவிஷ்யாமோ வயம் தேவி கதம் தேவா சுதாசனா, ஏ தேவி நாங்க வந்து தேவலோகத்துல இருந்து இப்ப இந்த மாதிரி சபிக்கப்பட்டுட்டோம், எப்ப நாங்க தேவலோகத்துல சுதாசனாக அமிர்தபானம் செய்பவர்களாக ஆகும், பூலோகத்துலன்னா இருக்கணும் ஆனா நாங்க தேவலோகத்துல அமிர்தபானம் செய்யறவளா ஆகணுமே எப்ப ஆகும், அதான் எங்களுக்கு எப்படி சாம விமோசனை ஏற்படும், யார் ஏற்படுத்துவா எப்ப ஏற்படுத்துவா எப்படி ஏற்படுத்துவா, அதாவது நாங்க பூலோகத்துல பிறக்கணும் பிறந்த உடனே ஒரே வருஷத்துக்குள்ள எங்களுக்கு என்ன பண்ணணும் சாம விமோசனம் வரணும் யார் பண்ணுவா அப்படின்னு கேக்குறா. மானுஷானாம் சட்டதே சிந்தேயம் மகதீசினா, சோ யார் வந்து எங்களுக்கு உடனே சாப விமோசனம் கொடுக்க தயாரா இருக்கிறவாளா இருப்பா, அப்படி உடனே சாப விமோசனம் கொடுக்க தயாரா இல்லைன்னா எங்களுக்கு என்ன ஆயிடும், தோஷம் இந்த லோகத்திலயே மாட்டிக்கிற மாதிரி ஆயிடும், அதனால அதுக்கு தயாரா இருக்கக்கூடியவளா அவசியப்படுமே அப்படின்னு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கா. அதனால அவன் என்ன பண்றா, கங்கையை பிரார்த்தனை பண்ணிக்கிறா, தஸ்மார்த்தம் மானுஷி பூத்வா ஜனைய அஸ்மான் சரித்வரே, எங்களுக்கு வந்து என்ன பண்ண நீ குழந்தையா எங்களை பெற்றுக்கோ. சந்தனூர் நாம ராஜர்ஷி சசிய பாரியா பவானகே, சந்தனூர் ஒரு ராஜா இருக்கான் அந்த சந்தனுக்கும் மனைவியாக நீ ஆகும், ஏன்னா சந்தனு தான் அந்த மகாவிஷ்ணு பிறந்திருக்கான், அதனால நீ சந்தனுக்கு வந்து என்ன ஆகும் நீ மனைவியாக ஆகு. ஜாதான் ஜாதான் ஜலேஜ ஆஸ்மான் நிக்ஷிபஸ்வ சுராபகே, தேவலோக கங்கையே நாங்க பிறந்த அளவுல என்ன பண்ண எங்களை தூக்கி கங்கையில போட்டுடும்.
ஏவம் சாப விலேர்மக்ஷோ பவிதா நாத்தர் சம்சயா, இப்படியாக எங்களுக்கு சாப விமோசனம் ஏற்படுறோம். சத்திய யுக்தா சதே சர்வே ஜக்மூர் லோகம் சுகம். அதனால அவளை என்ன பண்ணிட்டா, தங்க லோகத்துக்கு போயிட்டாங்க. கங்காபி நிர்கதா தேவி சிந்தையானா புனப்புனா, கங்கைக்கு ஏதோ சரி தமிழுக்கு ஒரு வழி கிடைச்சது அப்படின்னு சொல்லப்பண்ணா சிந்தையானா புனப்புனா மகாவிஷோ நிருபோஜாதா பிரதீபசிய சுதஸ்ததா. அந்த இடத்துல மகாவிஷ்ணு இந்த பிரதீபன் ஏற்கனவே அவன் யோசிச்ச மாதிரி பிரதீபனுடைய பிள்ளையாக அவன் பிறக்கிறான். சந்தனூர் நாம ராஜரிஷி தர்மாத்மா சத்தியசங்கரா, அந்த சந்தனூர்னு பேரு. அந்த மகாவிஷ்ணு வந்து சந்தனுவாக பிறக்கிறான். பிரதீபஸ்து ஸ்துதியின் சக்கரே, அதுக்கு முன்னாடி அந்த சந்தனம் பிறக்கிறதுக்கு முன்னாடி சந்தனக்கும் கங்கைக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு அந்த இடத்துல என்ன பண்ற பிரதீபன் ஒரு விஷயத்த சொல்ற, பிரதீபனை பத்தி சொல்ற, கூடவே தர்மங்களையும் சொல்லியிருந்தாரு. இந்த புராணங்கள் சொல்லும் போது வெறும்னு சொல்ல போறது இல்ல, தர்மத்தையும் சொல்ல போறது. பிரதீபஸ்து ஸ்துதியின் சக்கரே சூரியசி அமித தேவிச்சா ததாச்ச சலிலாத்தஸ்மா நிசிருதா வரவர்ணினி. பிரதீபன் என்ன பண்றான், கங்கை கரையில காத்தால சூரியனை பார்த்து தபஸ் பண்ணிட்டு இருக்கான். சூரியன் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கும் போது உட்காந்துட்டு பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அந்த கங்கையில இருந்து ஒரு அழகான பெண் ஒத்தி வெளியில வரா. தட்சிணம் சால சங்காசம் ஊரும் பேஜே சுகானனா. அவ என்ன பண்ணா, ராஜா சூரியன் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கும் போதே அவனுக்கு தொடையில வந்து உட்காந்துட்டு இருக்கா. அங்கே ஸ்திதாம் ஸ்திரீயம் சார மா புருஷ்டுவா கிம் வரானனே, மா புருஷ்டுவா கிம் வரானன் அவன் கேக்குறான். என் தொடையில என்ன கேட்காமயே நீ வந்துட்டு இருக்க, நீ யாருமா வந்து உட்காந்துக்கிற, கிமர்த்தம் தட்சிணேசுவையனுடைய வலது தொடையிலேயே வந்து நீ உட்காந்துக்கிற, ஏதுல வந்து இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க அப்படின்றான். சாத்தமாக வராரோகா எதத்தம் ராஜசத்தம சிதாஸ்மி அங்கே குரு சிரேஷ்ட காமயானாம் பஜசோமாம். அவன் சொல்ற, நான் உன்ன வந்து அவளுக்கு வந்து என்ன ஆகணும், ராஜாவை கல்யாணம், அவளுக்கு வந்து மகாவிஷ்ணுதான்றது இல்ல, ஒரு ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையா. அதனால நான் வந்து ஏன்னா அவளுக்கு வந்து என்ன ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பத்திக்கணும், அவளுக்கு வந்து இந்த சாபத்தை முடிச்சுக்கணும், அதனால நான் உன்னை அடைய விரும்புறேன் அப்படின்னா. அவ ராஜா சொல்றான், ராமவோச தத்தோ ராஜா ரூப யௌவன சாலினம், அவன் ரொம்ப அழகா இருக்கா, இளமையாவும் இருக்கா, இருந்தாலும் அவளை பார்த்து சொல்றான், நாகம் பரஸ்திரியம் காமா கச்சேயம் வரவர்ணினி. அதாவது இதுல சொல்லுவா, அது பேர் என்ன, ஸ்திரீகளை பத்தி சொல்லும் போது நாட்டியங்கள்ல சொல்லுவா, ஸ்வகியா பரக்கியா அப்படின்ட்டுலாம். அதாவது தன்னுடைய மனைவிக்கு பேரு ஸ்வகியான பேரு, பரக்கியா அப்படின்னு சொன்னா பிறரை சேர்ந்தவர்கள், பிறருடைய பெண்ணா இருக்கலாம் இல்ல பிறருடைய மனைவியா இருக்கலாம், பிறரை சேர்ந்த ஸ்திரீகள்னு பேரு. சோ அந்த மாதிரி என்ன ஆகும்னாக்க, தன்னை சேர்ந்தவளை தவிர பிறருடைய ஸ்திரீகளை வந்து மனசாலையும் நினைச்சு பார்க்க கூடாது. அதனால நாகம் பரஸ்திரியம் காமா கச்சேயம் நான் அவர்களை வந்து என்னவும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதோடு மட்டும் இல்ல, சிதா தட்சிணமூரும் மேற்றும் ஆசிஷிச்ச பாமினி, எனது வலது துணையில கூட என்ன கேட்காம நீ வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. வலது துணைங்கிறது என்ன, அபத்தியான இந்த வலது துணைங்கிறது குழந்தைகள் வந்து உட்கார்ந்துக்கிறது, நம்ம குழந்தைதான் நம்ம துணையில வந்து நம்மளை கேட்காம உட்காந்துக்கும். நீ உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால உன்ன நான் என் குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணணும். சுஷானாம் அபத்தியானாம் அப்படின்னு, சுஷாமி பவ கல்யாணி, அதனால நீ என்ன பண்ண முடியும், என்னுடைய மாட்டு பொண்ணா ஆகலாம், ஜாத்தையை புத்திரேட்டி வாழ்ச்சிட்டே எனக்கு ஒரு புள்ள பிறந்தானாக்க அவனுக்கு நீ மனைவியா ஆகலாம். பவிஷ்யத்திசை புத்திர ஸ்தவ புண்ணியான்னு சம்சயா, உன்னுடைய புண்ணியத்தினால உன்னுடைய விருப்பத்தினால எனக்கு ஒரு புள்ள பிறக்கணும், புள்ள பிறக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன்னா. ததேத்யுக்தா கதாசாவை காமினி திவ்ய தர்சனா, ஆகட்டும் அப்படின்னு அவன் என்ன பண்ணிட்டா, தனக்கு வந்து சந்தனம் வரப்போறான் அப்படிங்கறத எதிர்பார்த்துட்டு அவன் என்ன பண்றான், அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு அவன் கிளம்பிடுறான். ராஜா சாபி கிரகம் பிராப்து சித்தையாம் தாம் ஸ்திரீயம் போனான், யார் அந்த பொண்ணு என்னவா இருக்கும் அப்படின்ட்டு அவளையே நினைச்சு வீட்டுக்கு போறான். சதற்கால எண்ணிக்கைதா ஜாதே புத்திரே பயஸ்வினி ரணம் ஜிகுமிஷு ராஜா புத்திரம் விருத்தாந்த மோச்சிவான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அவனுக்கு குழந்தை பிறக்கிறான். அந்த குழந்தை வளர்றது, வளர்ந்த உடனே என்ன எடுத்து குழந்தை வயசுக்கு வரான், அதாவது யுவராஜாவா ஆகக்கூடிய அளவுக்கு அவன் இளவனா இளைஞனா ஆறான். ஆன உடனே ராஜா என்ன பண்ணா, தனக்கு காலம் வந்துருக்கு, தானும் வந்து என்ன பண்ணணும், தபஸ் பண்றதுக்காக காலத்துக்கு வாழ்ந்தக்கையை முனைவர்த்தினான் அப்படின்னு. வயசான காலத்துல காட்டுக்கு தபஸ் பண்றதுக்கு போறதா நியாயம், இனிமேலும் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணிட்டு கவலைப்பட்டு நாட்டுல இருக்கக்கூடாது அப்படின்னு வனம் ஜிகமிஷுகு வனம் கந்து மிச்சுகு, காட்டுக்கு செல்ல விரும்பினவராய் ராஜம் ராஜா புத்திரம் விருத்தாந்த மூச்சிவான். அவன்ட்டு அந்த கதையை சொல்றான், என்ன அதான் இந்த பொண்ணு வந்தது, அவ மடியில உட்கார்ந்தது, அவளுக்கு தான் சொன்னது எல்லாத்தையும். விருத்தாந்தம் கதையுத்வாது புனரோஜே நிஜம் சுகம், இந்த கதையை சொல்லிட்டு, விருத்தாந்தம்னா இந்த நடந்த விருத்தாந்தங்கள் நடந்த நிகழ்ச்சிகள் அது எல்லாத்தையும் சொல்லிட்டு
புனரூச்சே நிஜம் சுத்தம். தன்னுடைய மகனை பார்த்து சொல்றான், எதி பிரயாதி சாபாலா, ஒருவேளை அவள் வருவாளே ஆனால், தெரியாது யாருக்கு தெரியாது எங்க இருக்கான்னு, எந்த விஷயமும் தெரியாது, தானாவே வந்தா வந்தவள்கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன், இப்பவும் அவள் தானாவே வந்தாதான் உண்டு. எதி பிரயாதி, ஒருவேளை அவள் வருவாளையாகில், சுவாம் வனே சாரு ஹாசினி, காட்டில் அவளை பார்த்தால், காமையானா வராரோகா தாம்பதேதாக மனோரவாம், அவளை நீ அடைவாயாக, அவளை மனைவியாக ஏற்றுக்கொள்வாயாக. ந பிரஷ்டவியே துவயா காசி, யார் நீ என்று அவளை நீ கேட்க வேண்டாம். பன் யோகா, என்னுடைய கட்டளை, நான் அவளுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் இது, அதனால யார் நீன்னு கேட்க வேண்டாம். தர்மபத்னின் தாம் கொடுத்துவார் பவித்தார்த்தம் சுக்கீக்கல, அவளை மனைவியாக ஏற்றுக்கொள், நீ சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கை அமையும் அப்படின்றான். இந்த இடத்துல சூத்தர் சொல்ற, இது வரைக்கும் சொல்லிட்டு மேல கண்டினியூ பண்றார். அதாவது அந்த இவன் பிரதீபந்தர் ராஜா தன்னுடைய மகனான சந்தனு கிட்ட சொன்ன விஷயத்தை சொல்லி முடிச்சுட்டு அவர் மேல கட்டி, இனிமே இது பிரதீபனுடைய வாக்கியம் இல்ல, சூதரிஷியனுடைய வாக்கியம் இல்ல, சூத உவாச, ஏவம் சந்திஷ்ய சம்புத்திரம் பூபதி ஸ்ரீதமானதா தத்வா ராஜ்யஸ்ரீயம் சர்வாம் வனம் ராஜா விவேசக. சோ இப்படியாக தனது மகனை கட்டளையிட்டு அவனிடம் கூறிவிட்டு ராஜ்யஸ்ரீயம் சர்வாம் தத்வா, தன்னுடைய முழு அரசு பொறுப்பையும் கொடுத்து விட்டு, ஏதோ சில பொறுப்பை கொடுத்துட்டு சில பொறுப்பை தான் வச்சுட்டு இருக்கான், பொட்டிசாவியை மட்டும் தான் வச்சுட்டு இருக்காங்கிறதுல எல்லாத்தையும் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பண்ணான், அவன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டான். அதோட மட்டும் இல்ல, தான் கைடன்ஸ்க்கு அட்வைஸ்க்காக பக்கத்துல இருந்துட்டு சொல்லிட்டே இருக்கிறதுங்கிறது இல்ல, தான் வனம் விவேசா, தானும் என்ன பண்ணிட்டான், காட்டுக்கு போயிட்டான். சத்ராபிச்ச தபஸ்தத்வா சமாராதிச்ச அம்பிகா, அங்க போயிட்டு என்ன பண்ணா, காட்டுல போய் சும்மா வெடிக்க பார்த்துருக்குல, தபஸ்ல இறங்கிட்டான், முழுக்க 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 தபஸ்லயே இறங்கிட்டான். சமாராத்திய பராம்பிகா, பராம்பிகையே மனசுல நினைச்சிட்டு அவளையே தியானம் பண்ணிட்டு இருக்கான். ஜகாம சொர்க்கம் ராஜாசோ தேகம் திக்பா ஸ்வதேஜசா, தனது யோக சக்தியினாலே தனது சரீரத்தை விட்டுவிட்டு சொர்க்கம் ஜகாம. ராஜ்யம் பிராப மகாதேஜா சந்தனோ சார்வபௌமிகம், சார்வபௌமானந்தம் சர்வபூமியும் சந்தன என்ன பண்ணா, தன்னுடைய தந்தையிட்ட இருந்து பித்ராஜிதமாக அடைஞ்சான். ராஜ்யம் பிராப மகாதேஜாக சந்தனகம், அவ்வளவுத்தையும் கட்டி காப்பாத்தணும்னா ஒரு பெரிய சக்தி வேணும் இல்லையா, அதனால மகாதேஜாக மிகுந்த சக்தி படைச்ச சந்தனம் சார்வபௌமிக்கம் ராஜ்யம் பிராபிய பிரஜாம்பை பாலையா மாச ஜனங்களை காப்பாத்தினா தர்ம தண்டா, தர்மங்கிற செங்கோல் ஏந்தினவனாக தர்மத்தின் வழியில் நின்று சாஸ்திரங்களின் வழியில் நின்று என்ன பண்ணா, ஜனங்களை காப்பாற்றி கொண்டிருந்தான் அப்படின்ன. இதுக்கு மேல வந்து அந்த ராஜாவனுடைய கல்யாணம், அவன் வந்து அந்த குழந்தைகளை கேட்டுக்கிறது, அப்புறம் பீஷ்மர் பறக்கிறது, இதெல்லாம் சொல்ல போற, இது என்னங்கிறது அடுத்த அத்தியாயத்துல வரப்போறது, அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.